ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி டெக்ஸ்டைல்ஸ், கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர் தான். இங்கே தான் இந்த வருஷம் என்னோடய தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ தேவி டெக்ஸ்டைல்ஸ், நான் வந்து சில்க் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால் நம்ம நியூ பில்டிங்கில் தான் சில்க் சாரீஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போது ஸ்ரீ தேவி டெக்ஸ்டைல் நியூ பில்டிங் என்டர் ஆயாச்சு. இங்கே நியூ பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. நான் வந்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செகண்ட் ஃப்ளோரில் தான் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருந்தேன். இந்த நியூ பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க், வுட் ஒர்க், ஆர்ட் ஒர்க், லைட்னிங்கோட ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கேஷுவல் வேர் சாரீஸ், டெய்லி வேர் சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் நான் அதை வந்து ஃபஸ்ட் கவர் பண்ணல, ஏன்னா நான் சில்க் சாரீ செக்ஷன் தான் போகணும். ஸோ இதை அப்படியே ரேண்டமாக செக் பண்ணிவிட்டு நான் லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம். அங்கே தான் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போது சாரீ ஹால்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 700லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. டில் 8000 வரைக்கும் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹாலை ரேண்டமாக எல்லா சாரீஸையும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பர்வாக இருந்தது. நான் வந்து தீபாவளிக்கு 1 வீக் பிஃபோராகவே வந்துட்டேன். ஸோ நான் வந்திருந்த அன்றைக்கி க்ரௌட் எதுவுமே இல்லை. நான் ஒரு ஈவினிங் டைம் தான் வந்திருந்தேன். எல்லா கலெக்ஷன்ஸையுமே அப்படியே ரேண்டமாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஹாலில் மிடில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து ஏதோ டிஸ்கவுண்ட்டில் தர்றதா சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட டிசைன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். டிசைன்ஸ், கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் வந்து அது லாஸ்ட் இயரோட ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஓகேவாக தான் இருந்தது. டிசைன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ஜஸ்ட் ரேண்டமாக பார்த்துட்ருந்தேன். இது எல்லாமே லாஸ்ட் இயர் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஹால் மிடில்லையே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கலெக்ஷனுமே நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நம்ம எதாவது கிஃப்டிங் பர்பஸ்க்கு நமக்கு வேணும்னா கூட நம்ம இங்கிருந்து கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கவுண்டருக்கே வந்துட்டேன். ஓகே, கவுண்டரில் வந்துட்டு நம்ம எடுத்து கொடுக்க சொல்லலாம், சாரீலாம் எடுத்து காமிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் கவுண்டருக்கு வந்தேன். கவுண்டரில் பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் எனக்காக எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நானும் ஒவ்வொரு சாரியாக பார்த்துட்டு இருந்தேன். எந்த கலர் சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்தளவுக்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நிறைய ஷேட்ஸில் இருந்தது. ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. எதை எடுத்துக்கலாம், எதை சூஸ் பண்ணலான்னு ரொம்பவே கன்ஃபியூஷனாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா 1500 and above ஸ்டார்ட் ஆச்சு. நான் பார்த்த கவுண்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லைட் கலர், டார்க் கலர், ப்ளூ, க்ரீன், பிங்க், ரெட் அப்படின்னு எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்தது. நம் என்கிட்ட இல்லாத கலர்ஸாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்பவே சூஸியாக பார்த்துட்ருந்தேன் எது எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த க்ரீம் கலரும் நல்லா இருந்தது. க்ரீம் வித் க்ரீன் பார்டர், அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் சில சாரீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஓகே செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலைஸ் பண்ணல, பட் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். பட் இந்த மாதிரி பாட்டில் க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக பாட்டில் க்ரீன்லேயே நான் வேறு டிசைன்ஸ் காமிங்க, கலர்ஸ் வேறு பேட்டர்ன் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே ரேண்டமாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ரெட் வித் ப்ளூ பார்டர் அதெல்லாம் நல்லா இருந்தது. க்ரீம் வித் ப்ளூ பார்டர் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நியர்லி எனக்கு வந்து 1.5 hours ஆயிடுச்சு. நான் எது செலக்ட் பண்ணுறதுனே தெரில. அந்தளவு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த சேல்ஸ் பர்சனும் எனக்கு வந்துட்டு எந்த இதுவும் இல்லாமல், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு நல்லா டிஸ்பிளே பண்ணி காமிச்சார். பொறுமையாக எனக்கு காமிச்சிட்டு இருந்தார் ஒவ்வொரு சரியாக. நான் வந்திருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபெஸ்டிவலுக்காகவும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பல்க் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 5 sarees, 10 sarees அந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் அங்கே பார்க்க முடிஞ்சுது. பட் நாங்கள் வந்திருந்த அன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே பார்க்க முடிஞ்சுது, ஏன்னா க்ரௌட் அவ்வளோவா இல்லை.
ரெட் சாரீ எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், பட் நான் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ அந்த சேல்ஸ் பர்சன்கிட்டயே நான் டிஸ்பிளே பண்ண சொன்னேன், ஒரு க்ரீன் கலர் சாரீ செலக்ட் பண்ணி அதை டிஸ்பிளே காமிக்க சொன்னேன். அவர் ஓப்பன் பண்ணி எனக்கு காமிச்சார், பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த சாரீ ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் இருந்தது. இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ், அது இது காப்பர் ஜரி சாரீ வித் பிங்க் கலர் பல்லு. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து ரெட் வித் ப்ளூ, இதுவும் நல்லா இருந்தது. இதுவும் ஃபுல் ஜரி ஒர்க் இருந்தது, பாருங்கள். அவர் ஓப்பன் பண்ணி காமிச்சார், ஃபுல் ஜரி ஒர்க் இருந்தது, ரொம்பவே கிராண்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். க்ரீனாக ரெட்டான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். தேர்டு நான் சூஸ் பண்ணது இந்த வெந்தய கலர் சாரீ, இதுவும் ரொம்ப கிராண்டாகவே இருந்தது. பட் இந்த கலர் சாரீ ஏற்கனவே எங்கிட்ட இருக்கிறதுனால இது தேர்ட் ஆப்ஷனில் தான் நான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ இந்த த்ரீ சாரீஸில் நான் இது செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் நான் அங்கே இருக்க சாரீஸ்லேயே க்ரீன் ஷேட் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன் ஃபைனலைஸ் பண்ணுறக்கு முன்னாடி. இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சாரியும் ரொம்பவே அழகாக இருந்தது, பார்க்க பார்க்க எல்லாமே அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம ஏதோ ஒரு சாரீ ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த க்ரீன் வித் பிங்க் பல்லுவே நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இந்த க்ரீன் சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருந்தது, அதே சமயம் ஃபுல் ஒர்க் இருந்தது. பல்லுலேயும் நல்லா ஹெவி ஒர்க் இருந்தது. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருந்தாங்க, பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் நினச்ச க்ரீன் இது தாங்க. இதே க்ரீன் ஷேடில் வேறலாம் பார்த்தேன், பட் அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு இந்த க்ரீன் வித் இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இதுவே சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரீ நான் வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நம்ம நார்மல் லைட்டிங்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போவுமே பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. அதே ஷாப்பில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வீட்லேயும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது காப்பர் ஜரிங்கிறதால இந்த அளவு ஷேடு தான் இருந்தது. பாருங்கள் அந்த பல்லு எல்லாமே நல்லா பிங்க் கலரில் பிரைட்டாக இருந்துச்சு. ஃபுல் ஒர்க் இருந்தது சாரீ ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஷாப்பில் ரேண்டமாக எல்லா சாரீஸும் பார்த்துட்ருந்தேன், அதை உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிளிப்பிங்கில். பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் சாரீ ரொம்பவே கிராண்டாக இருந்தது. இது ஃபுல்லாக ஹெவி ஒர்க்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ ஷேட் சாரீஸ் இது எல்லாமே நல்லா இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதைத்தான் உங்களுக்கு ரேண்டமாக காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓகே நம்ம பில்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்லிங்க்கு வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறைய சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை பார்க்க பார்க்க அதுவுமே நல்லா இருந்தது. இதெல்லாமே பில்லிங்க்காக அவங்க சூஸ் பண்ணி வச்சுருந்தது தான். இந்த கலெக்ஷன்ஸும் எல்லாமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஜஸ்ட் நான் ரேண்டமாக எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. ஓகே நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் லிஃப்ட்டுக்கு வந்துட்டோம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் வேர் சாரீஸ் இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்திருந்தேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ரேண்டமாக எல்லாம் பார்த்துட்ருந்தேன். உங்களுக்கு இந்த கிளிப்பிங்லாம் ஆட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்திருக்க காப்பர் ஜரி சாரீஸுங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு நம்ம நீட்டாக கட்டிட்டு போகிற மாதிரியான சாரீஸ் தான் இது. இதுவுமே பார்க்க பார்க்க எல்லாமே அழகாக இருந்தது. அதே மாதிரி நிறைய ஷேட்ஸில் இருந்தது, நிறைய பேட்டர்ன்ஸ்லேயும் இருந்தது. இந்த கிளிப்பிங் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ளோரல் டிசைன், பிரிண்டட் பேட்டர்ன், எம்போஸ்டு பேட்டர்ன், அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸில் இருந்தது. செக்குடு அந்த மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 அண்ட் பிலோவில் தான் இருக்கும் இதெல்லாமே.
எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக வைப்ரண்ட்டாக இருந்தது. இது டெய்லி சாரீ வேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலெக்ஷன்லாம் இது வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைனும் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்டீரியரே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸுங்க, இதுலேயே பிரிண்டடு இருந்துச்சு, ஃபுல்லாக ஃப்ளோரல் பிரிண்டு அந்த மாதிரி இருந்தது. பார்க்க ரொம்பவே எலகண்ட்டாக இருந்தது. இது ஒரு ஆஃபீஸ் கட்டிட்டு போகும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். ஷேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து சில்க் காட்டன் சாரீ ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருந்தது. ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரிசப்ஷன், ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு போகலாம், நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் 1002. இதுலேயும் நிறைய கலர்ஸ் ஷேட்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டரோடு இருந்தது. இதுலேயே வந்து செக்குடு பேட்டர்னும் இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதெல்லாமே நான் ரேண்டமாக அப்படியே கவர் பண்ணேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளிப். உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு தடவை போய் ஸ்ரீதேவி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கே இருக்க கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இது ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் நம்ம இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி தரலாம், அந்தளவுக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து இருந்தப்போ கூட பல்காக வாங்கிட்டு இருந்தாங்க, 10 சாரீஸ், 15 சாரீஸ் இந்த சாரீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை செட்டெல்லாம் இருந்தது. இந்த பட்டுப்பாவாடை செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் பார்டரோட ரொம்பவே கிராண்டாக இருந்தது. இதெல்லாம் பியூர் சில்க் பட்டுப்பாவாடை செட்டு. இந்த மாதிரி பட்டுப்பாவாடை செட்டெல்லாம் நம்ம வீட்டு குட்டி கேர்ள்ஸ்க்கெல்லாம் நம்ம இதை வரைக்கும் போடும்போது ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, கிராண்டாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஷ் கவுண்டர் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு இருந்தது, வெயிட் பண்ணி தான் நான் கேஷ் பே பண்ண வேண்டியதாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா பகவத்கீதா புக்ஸ் எல்லாம் வந்து சேலுக்காக வச்சுருந்தாங்க. கேஷ் பே பண்ணியாச்சு, நான் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். டெலிவரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க், உட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்களோட டெலிவரி பார்சலும் எனக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்களோட பார்சல் ரிசீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே சமயம் எனக்கு எந்த மாதிரி சாரீ வேணும்னு நான் நினச்சனோ அதே மாதிரி சாரீ எனக்கு இந்த ஸ்ரீதேவியில் அமைஞ்சுது. நீங்களும் ஒரு தடவை ஸ்ரீதேவி போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் என்னோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.